உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்வார், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம், அது வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அது உண்டான இது நடந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் சரிங்க, எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருந்தோம் சார். நாங்கள் இப்பயே பணி ஆட்டி கொண்டு தானே இருக்கிறோம், தொடர்ச்சியாக வந்து முழுமையான அரசியல் களத்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேன்னா சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார், எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம், நானும் மற்றவங்களும் யாரும் அது வந்து கிடையாது. எங்களுக்கு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் சார். பேசும்போது 2026 நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் சார். நாங்கள் தான் மக்கள் பணி செஞ்சு நேர்த்தானே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு தடவையும் இதை கேட்குறீங்க தான், நாங்கள் ஒரு ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஒன்றும் அவசரமே படவே வேணாம். நாங்கள் பாட்டினி எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். முதல் முதல்ல வந்து புதுக்கோட்டையில் அலுவலகம் திறந்திருக்கீங்க, அடுத்து எந்த மாவட்டத்தில் திறக்கிறீங்க? அடுத்த 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 நடவடிக்கை நாமக்கல்ல திறக்கிறோம். நிர்வாகிகள் அப்படி வந்து ஒரு கூட்டம் வந்து 18ஆம் தேதி நான் எங்கேயுமே சொல்லலை, தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும். அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல, அது வேணால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை. உள்ளாட்சி தேர்தல் சொல்கிறாங்க, அதில் வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக 26 என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே பேச, அதுதான் சார் நான் சொல்லிட்டேன்ல, எல்லாம் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாம் வந்து வருத்தப்படுறீங்க, இன்னும் இது எதுவுமே சொல்லலைன்னு. எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதனாலேயே நான் பேசான்னு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான்,